மின்சார கட்டணத்தை அதிகரிக்காவிட்டால் மீண்டும் வரிசை யுகத்திற்கு செல்லும் அபாயம் உள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரம் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் சமீபத்தில் கட்டண திருத்தம் செய்யப்பட்ட பிறகும் இலங்கை மின்சார சபைக்கு மாதாந்தம் சுமார் முப்பத்தைந்து பில்லியன் ரூபாய் மாத்திரமே கிடைக்கிறது ஜனவரி மாதத்தில் மட்டும் மின்சார விநியோகத்திற்காக நிலக்கரிக்கு முப்பத்தி எட்டு தசம் நான்கு ஐந்து பில்லியன் ரூபாய் தேவைப்பட்டுள்ளது மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரியை ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் திகதிக்கு முன்னதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு செப்டம்பர் வரை நிலக்கரி ஏற்றுமதி செய்ய முடியாது மேலும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உயர்தர பரீட்சைகளின் போது தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கு மேலதிகமாக ஐந்து பில்லியன் ரூபாய் பெறுமதியான எரிபொருள் தேவைப்படுகிறது என மின்சார சபைக்கு அறிவித்துள்ளதுடன் தற்பொழுது அதனை வழங்க முடியாது கட்டண திருத்தம் என்பது அரசாங்கமோ அமைச்சரோ எடுக்கக்கூடிய கடினமான முடிவாகும் நாங்கள் தேர்தலை சந்திக்கும் நேரத்தில் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏன் என்பதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் எனவே இனிவரக்கூடிய நாட்களில் எரிபொருள் தட்டுப்பாடு நாட்டில் கட்டாயமாக நிலவும் என்று இதன்போது அமைச்சர் தெரிவித்துள்ளார்